ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த எஸ்ஜே சினிமாவை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அது எல்லாமே வந்து புரியுது. பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப்பை வந்து தட்டி விட்டுக்கோங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அமிகோ கரேஜ், ஸோ மாஸ்டர் மகேந்திரன், அதுக்கப்புறம் பிரசாந்த் நாகராஜன் இயக்கியிருக்க இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை மையமாக வச்சு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. சிங்கம் ஒன்று காட்டில் ராஜா மாதிரி சுத்துக்கிட்டு இருந்துச்சான். இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான், நிறைய பேருக்கு தெரில அப்படின்னா கூட ஒரு நல்ல கதையை, பரவாயில்ல இவ்வளோ காசு இருந்தால் போதும் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான மாதிரி ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மாஸ்டர் மகேந்திரன் வந்து பண்ணியிருக்காரு, அவருக்கு கொடுத்த பொறுப்பை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் தீபா பாலு அவங்க வந்து நாக் அவுட்டில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய யூடியூப் சேனல்லேருந்தான் அவங்க பார்த்துருப்போம், அவங்க இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் பயங்கரமான ப்ளஸ். ஏன்னா வந்து அவருக்கு இருக்கிற ஒரு ஃபேம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சின்ன கதையில் வந்து எதுக்கு பார்த்து எந்தெடுத்து நடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து லேபிள்ன்ற ஒரு வெப்சீரிஸ் மூலிமா பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன கதையில் நடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லை. ஏங்க, சின்னதோ பெருசோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, கதை தான் முக்கியம். இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது, நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது பயங்கரமாகவே இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் வந்து ஒர்க், இந்த மூணு வேரியேஷன் வந்து படம் வந்து நடக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, ஸோ இன்டர்வல் சீனை வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே காமிச்சிடுறாங்க. ஸோ இன்டர்வலில் என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே தெரியும். ஸோ கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுன்றது செகண்ட் ஹாஃப்லோட ஃபஸ்ட்டு சீன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளேக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி முடியுதுன்ற மாதிரியே இருக்காது. ஸோ நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ படம்னா வந்து ஒரு நாலஞ்சு ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரை போட்டு யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அது இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் படமே ஆரம்பிக்கும். ஆனால் இதில் அது எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உட்காந்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக படத்தை ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு வித்தியாசமான ட்ரை ஒன்று பண்ணியிருக்காங்க. தப்பிச்சு வந்து பார்த்தா சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ எங்கெங்கே எந்தெந்த ஃப்ரேம் வைக்கணும், எவ்வளோ கட்ஸ் வைக்கணும், அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு யங் டீம் தான். ஸோ ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரங்கா இருக்கார் இல்லையா, ரங்கா நான் ரங்கா ஜோக் காட்டுறியா அப்படின்னு இல்லையா, அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ரொம்ப நல்லவருப்பா, ஏன்பா இவர் சே இவரை போய் ஜெயிலுக்கு அமிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எண்டில் தான் தெரியும் இவர் வந்து எவ்வளோ பெரிய அப்பா டேக்கர் அப்படிங்கிறது வந்து எண்டில் தான் தெரியும். ஸோ அதுக்கான டெஃபினிஷனுமே படத்தில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. குட்டி வளர்ந்து காட்டையே ஆள ஆரம்பிச்சிச்சான். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு ஹீரோயின் வராங்க. ஸோ இன்னொரு ஆக்சுவலி செகண்ட் ஹீரோயின் தான் வந்து படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கதைக்களத்தில் இருக்குது. பட் ஒன்று என்னென்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார், அதனால தான் மகேந்திரன் வந்து வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து அம்மா இல்லாத கஷ்டப்படுற ஒரு பொண்ணு. ஸோ அதனால் வந்து மகேந்திரன் வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்றாலுமே அந்த கதைக்கு வந்து ஓகேவாக இருந்திருக்கும். பட் எதுக்காக அவருக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் வச்சு அப்படி இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியேஷன்லையுமே வந்து மகேந்திரன் வந்து தன்னோட பெரிய பொண்ணை தான் வந்து காதலிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கூல் போர்ஷன்லாம் மகேந்திரன் தாடி வச்சுக்கிட்டு தான் வராரு, ஏன்னு தெரில, அடுத்த படத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வேளை அப்படியே இருக்கிறாரோ என்னவோ தெரில. பட் ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் நம்பவும் இல்லை, ஸ்கூல் தான் படிக்கிறாரா என்ன அப்படின்றதெல்லாம். பட் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், ஒரு ஷேவ் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ படத்தில் வர ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான கேரக்டர் செக்ஷனையும் அவங்களுக்கான ரைட்டிங்ஸையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உன்னை மறுபடியும் காட்டுக்கிற ராஜா வாக்கர் சொல்லிச்சான். த்ரோ த கிளைமேக்ஸ் இவ்வளோ பிரச்சனையை நம்ம பண்ணிட்டோம், இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து விஷுவலாகவே காமிச்சிருக்கான்.
போகிற போக்கில் ஒரு வாய்ஸில் சொல்லிட்டு போவாங்க. விஷுவலாகவே இதெல்லாம் என்னால் தடுத்துருக்க முடியும், ஆனால் நான் எங்கேயுமே பொறுமையை அடக்காக்கல அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி பயங்கரமாகவே சொல்லியிருக்காங்க. விஷுவலாக காமிக்கும் போது இன்னும் அது வந்து நல்லா கன்வே ஆயிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வரல. ஸோ நாங்கள் தேட்டர் ரிவ்யூ எடுக்கும்போது பார்த்தோம், ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாலும் அதுக்கான ஆதரவு வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த படம் நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு. நான் ஜெயிச்சா நீ எனக்காக என்ன பண்ணுவ? ஸோ கண்டிப்பாக படம் போய் பாருங்கள், அப்போ தான் வந்து அந்த படம் எப்படி இருக்குது எப்படி இல்லைன்றதெல்லாம் தெரியும். ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஓகேப்பா இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி தேட்டரில் போய் பார்த்து ஓகேப்பா இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 120 ரூபா கொடுக்குது. ஒர்த்தான ஃபிலிம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பயங்கரமான படம், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பயங்கரமான படம். ஸோ நீங்கள் படம்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட பாயிண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எஸ்ஜே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை.